ஆண்டவர் என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றியிருக்கின்றார். இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னைப் போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ, அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது யாதெனில், அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியது தெரிவித்தாரென்று வாசகப் பெரு விண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததை அன்றி தலைவ வேறெண்ணியதுண்டோ என தேடியதுண்டு நினதுரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கிறேன். மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில், கருணையும் சிவமே பொருள் எனக் காணும் காட்சியும் பெருக என்றதுதான். என்னை ஏறா நிலைமிசை ஏற்றுவிட்டது யாதெனில், தயவு 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 என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவ ஆனந்தத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகாவாக்கிய திருமந்திரத்தை, தமது உண்மையை வெளிப்படக் காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் என் போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையைப் பற்றி குறிப்பித்தேன், குறிப்பிக்கின்றேன், குறிப்பிப்பேன். இதுபோன்ற காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.